இப்பொழுது ஒரு சமன்பாட்டு கணக்கை பார்க்கப் போகிறோம் இங்கே ஒரு கோடு கொடுக்கப்பட்ட புள்ளிகள் வழியாக செல்கிறது இந்த கோட்டின் சமன்பாடு எம்எக்ஸ் கூட்டல் பி வைக்கு சமம் என்ற வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளது இதை சாய்வு குறுக்கு வெட்டு வடிவத்திலும் புரிந்து கொள்ளலாம் இந்த கோட்டின் சமன்பாடு என்ன முதலில் இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த கோட்டின் சாய்வு எது இங்கே M எது கொடுக்கப்பட்ட X எக்ஸின் மாற்றத்திற்கு ஏற்ற Y ஒய்யின் மாற்றம் எது இங்கே சுவையான எடுத்துக்காட்டு இருக்கிறது சற்று நேரம் காணொலியை நிறுத்திவிட்டு சொந்தமாக கணக்கிட்டு பார்க்கலாம் X எக்ஸைப் பொறுத்து ஒய்யில் மாற்றம் ஏற்படுத்த போவதில்லை இது எப்பொழுதும் நிலையாக இரண்டாகவே இருக்கும் ஆக ஒய்யின் இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான மாற்றம் சுழியன் என்பதால் எக்ஸில் ஏற்படும் மாற்றம் முக்கியமில்லை எக்ஸின் மாற்றம் ஒன்று என்பதாக இருந்தாலும் நான்காக ஆனாலும் ஒய்யின் மாற்றம் சுழியனாகவே இருக்கும் ஆகவே எக்ஸின் மாற்றத்திற்கு ஏற்ப ஒய்யில் மாற்றம் இருக்காது சாய்வுக்கு ஏற்ற ஒய்யின் மாற்றம் உண்மையில் தான் ஒய் சுழியன் எக்ஸ் கூட்டலுக்கு சற்று அதிகமானதற்கு சமம் என்பதால் அதன் சமன்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் ஒய் எப்பொழுதும் இரண்டிற்கு சமம் ஆகவே அதன் சுழியன் எக்ஸ் கூட்டல் இரண்டு என்பது ஒய் இரண்டிற்கு சமம் என்பது போலத்தான் மீண்டும் இதை உபரியாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது புரிகிறது அடுத்து ஆனது சுழியன் எக்ஸ் கூட்டல் பிக்கு சமம் என்று இருந்தால் அப்பொழுது ஒய்யானது பிக்கு சமம் என்று பொருள் எதிலிருந்து எடுத்தாலும் ஒய் எப்பொழுதும் இரண்டிற்கு சமமாகவே இருக்கும் ஆகவே பி ஆனது இரண்டிற்கு சமம் எப்படி பார்த்தாலும் ஒய்யானது சுழியன் கூட்டல் இரண்டிற்கு சமம் அல்லது ஒய் இரண்டிற்கு சமமாகத்தான் இருக்கும் அடுத்து மற்றொன்றை பார்க்கலாம் இங்கேதான் ஒய் மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கும் ஒய் மாற்றம் பெறும் என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது இதை அப்படியே எழுதி கொள்ளலாம் இந்த பலகையை பெரிதாக்கி எழுதி கொள்வோம் கணக்கை இங்கே போட இந்த இடத்தில் எழுதி கொள்ளலாம் கோடு இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளியின் ஊடாக செல்கிறது இப்பொழுது இந்த கோட்டின் சமன்பாடு என்ன இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் சமன்பாட்டைக்கான நமக்கு இரண்டு புள்ளிகள் தான் தேவைப்படுகின்றன இங்கே தேவைக்கும் மேலாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் இரண்டு புள்ளிகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் அது நமக்கு எளிதாக இருக்கும் நான்கையும் இரண்டையும் அடுத்து ஏழு சுழியனையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டையும் எடுத்துக்கொண்டால் தான் எளிதாக பொருந்தும் அடுத்து இங்கே எக்ஸில் ஏற்படும் மாற்றம் என்ன ஏழில் இருந்து நான்கை கழிக்கும் பொழுது கிடைப்பது மூன்று ஆக எக்ஸில் ஏற்படும் மாற்றமானது மூன்றிற்கு சமம் அடுத்து ஒய்யில் என்ன மாற்றம் நிகழ்கிறது நாம் நான்கில் இருந்து ஏழிற்கு போகிறோம் சரியா மூன்று அதிகரித்து இருக்கிறது இங்கே ஒய்யானது இரண்டாக விட்டது அப்படியானால் ஒய்யில் ஏற்படும் மாற்றம் எதிர் இரண்டிற்கு சமம் சாய்வானது எக்ஸில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப ஒய்யில் நிகழும் ஒய்யின் மாற்றத்திற்கு சமமாக அதாவது எதிர் இரண்டின் கீழ் மூன்றிற்கு சமமாக இருக்கிறது இந்த சூத்திரத்துடன் பொருத்தி பார்க்கும் பொழுது சாதாரணமாக சாய்வை இதன் புள்ளியில் காணலாம் அடுத்து சமன்பாடும் ஒய்யானது எதிர் இரண்டின் கீழ் மூன்று எக்ஸ் கூட்டல் பிக்கு சமமாகும் இந்த ஒரு புள்ளியை உபரியாக எடுத்துக்கொள்வோம் பி என்னவாகும் என்பதை தெரிந்து கொள்ள இதுதான் பொருத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கும் எண்கள் நமக்கு உதவிகரமாக இருக்காது எக்ஸுக்கு மூன்று அல்லது ஆறு அல்லது சுழியனாக இருந்தால் அது நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஆனால் நமக்கு அது அளிக்கப்படவில்லை ஆகவே நாம் ஏழு மற்றும் சுழியனை கொண்டு முயற்சித்துப் பார்ப்போம் எக்ஸ் ஆனது ஏழுக்கு சமம் என்கிறபோது ஆனது சுழியனுக்கு சமமாகும் இங்கு சுழியனானது எதிர் இரண்டின் கீழ் மூன்றின் மடங்கு ஏழு கூட்டல் பி சமம் அல்லது பதினான்கின் கீழ் மூன்று பிக்கு சமம் என்றாகிறது இரண்டு பக்கமும் பதினான்கின் கீழ் மூன்றைச் சேர்த்தால் அது பிக்கு சமம் ஆகும் ஆனது கீழ் மூன்று எக்ஸ் கூட்டல் பதினான்கின் கீழ் மூன்றிற்கு சமமாக இருக்கும் அதை எழுதிவிடலாம் இன்னொரு திரைக்குப் போவோம் ஒய் எதிர் இரண்டின் கீழ் மூன்று எக்ஸ் கூட்டல் பதினான்கின் கீழ் மூன்றிற்கு சமம் இப்பொழுது மீண்டும் நாம் விடையை சரிபார்ப்பதென்றால் அது இங்கே இருக்கிறது நமக்கு தெளிவாக புரிகிறது இல்லையா